ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நடுவில் நான் நல்லா வெயிட் வந்து கெயின் பண்ண மறுபடியும் லாஸ் ஆயிருக்கேன். அந்த வெயிட் லாஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பவுடர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பேட்கேரோட ஃபேமிலி ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஸோ இந்த ஒரு பவுடர் தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டே ஃபுல்லாக தேவைப்படுற ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உடம்பு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். அதுதான் விஷயம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸில் வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம். நம்மளால் வந்து இப்போ ப்ரோட்டீனுக்கு வந்து பயிர் வகை எடுக்க முடியாது சில பேரால். சம் வந்து எதுவுமே சில டைம்ல எடுக்கவே முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி ஒரு டேல எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ நான் வந்து அப்படிதான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உண்மையாவே பயங்கர சோம்பேறி. பயிரெல்லாம் ஊற வச்சு சாப்பிடலாம், பட் வந்து என்னோட சோம்பேறித்தனத்தால நான் அதை பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா அந்த தோசை சுடும் போது இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன். இல்லை சப்பாத்தி சுடுறேன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு அதுவே சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் பால் காய்ச்சிட்டு இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குடிச்சிடுவேன். இது ரொம்ப திக்காக இருக்கும், குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவில் நான் வந்து பால் கூட ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் இது வந்து சில டைம் வந்து சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இல்லை மில்க் ஷேக்கில் போட்டு சாப்பிடுவேன். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா தோசை சுடுறேன் அப்படின்னா நான் அந்த தோசை மாவில் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இது இப்படி தான் எடுத்துக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக என்னைக்காவது டெய்லியும் வந்து ஒரே மாதிரி நம்மளால சாப்பிட முடியாதுல்ல. ஸோ மில்க் ஷேக்கில் எடுத்துப்பேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவில் எடுத்துப்பேன், இல்லைனா தோசை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நான் மாற்றி தான் எடுத்துட்டு இருப்பேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இது கொடுக்கும். இப்போ நான் வந்து என்ன மாதிரி ஒரு சோம்பேறி பசங்க இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரெல்லாம் வேக வச்சு சாப்பிட மாட்டோம், ஆனால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி பர்டிகுலராக நான் வந்து பயங்கர சோம்பேறி. நான் நினச்சா செஞ்சு சாப்பிடலாம், பட் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் சோம்பேறி. அதே மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சோம்பேறிங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 84.5% வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டயட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயட் இருக்கீங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா காப்ஸ் அதுக்கப்புறம் ஃபேக்டை விட ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன் எடுக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபுல்லாக கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின், நம்ம ஹெல்த் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்க்குது. என்னடா இது இவ்வளோ சொல்கிற இதில் வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து நோ கெமிக்கல்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலர், நோ சுகர், நோ ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சோயா ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு சோயா ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியே சாப்பிட்லாம் இதை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. நான் பர்சனலாக ட்ரை பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மில்கில் குடிக்கும்போது ரொம்ப திக்காக இருக்கும், அதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் சில டைம் மார்னிங் எடுத்துப்பேன், சில டைம் நைட் எடுத்துப்பேன். ஸோ எனக்கு எப்படி தோணுதோ நான் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துப்பேன். உங்களுக்கும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னோட வெயிட் லாஸ்க்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி தான் நான் சொல்வேன். இதை சாப்பிட்டு தான்ப்பா எனக்கு 70 கிலோ குறைஞ்சிச்சு, எனக்கு 20 கிலோ குறைஞ்சிச்சு, 10 கிலோ குறைஞ்சிச்சின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட வெயிட் லாஸ்க்கு இந்த ஜேர்னியில் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் தேவைப்படும் போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக என்னோட டயட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.